டு முகிலம் பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லடாக் போகலான்னு ஒரு பிளானு. நேற்றே பிளான் பண்ணிவிட்டு பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தனியாக போகிறேன், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போகிறேன். சரி, அங்கே போய் ப்ளேஸ் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க, ப்ளேஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோ போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம கிளம்பிட்டோம். இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு 4 to 5 அந்த மாதிரி, 4:30 கிளம்பியிருக்கோம் வீட்டிலேருந்து. வண்டி யார் ஓட்டுறான்னு பார்த்தீங்கன்னா, தீனா தான் ஓட்டுறான். நான் லாக் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தீனாவே நானே ஓட்டுறேன் மச்சான் அப்படின்னா, சரி ஓகேடா நீயே ஓட்டுறா அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போரூர் சிக்னல், இதுதான் போரூர் சிக்னல். இதை கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே போக வேண்டியதான். அவங்களாம் டீ கடையில் நின்றுருக்கேன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டீ கடைக்கு போகிறோம். அது ஹைவே பக்கத்தில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஸ்குவாட், எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க, எங்களுக்காக தான் வெயிட்டிங்க. இந்த க்ரீன் கலர் எபிசோடில் தான் நானும் தீனாவும் போகணும். சரி, போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா அண்ணா. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதுரவாயில் டோல்கேட் கிட்டே நின்றுட்டுருக்கோம் இப்போ நம்ம. சரி ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை நாங்கள் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கட்டிங் ரோடு வந்துச்சு, கட்டிங் ரோடு எடுத்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தடா தான் போகிறோம் அப்படின்னு ஒரு நினச்சோம், பிளான் பண்ணோம். கடைசியில் பட் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் கடைசியில் என்ன நடந்துச்சு. தடா போனாங்களா, அங்கே குடித்தாங்களா, என்ஜாய் பண்ணாங்களான்னு நீங்கள் கடைசியில் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் லைஃப்லே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் இந்த மாதிரி லாங் ரைட் போகிறேன், அதுவும் காலையில் 4:00 வீட்டில் வச்சு கிளம்பி லாங் ரைட் போகிறேன். சரி, இந்த வியூக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, நான் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துருவாங்க. Cuando estoy junto a ti, a tu lado, baby, tengo ganas de ti. Dame, 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 dame tu locura. Esta noche subiremos a la luna. Soy solo tu amante, eres puro diamante. Dame, 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 dame tu locura. Esta noche subiremos a la luna. Soy solo tu amante, eres puro diamante. சரி ஓகே, நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம கூட வராங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்டுகளோட பேருல பாத்தியா, கடா குமார், கூட்டுபாலா, சவுண்ட் ஜெடிஸ், கூட்டுபாலா சவுண்ட் ஜெடிஸ், குருட்டு குருட்டடி வசந்த், மொரட்டடி மகேஷ், மொரட்டடி மகேஷ், ஏ எங்கலோ கேரி பாம்பு விட்டி சார பாம்பு கேட்டியா, தும்மி குப்பம் பப்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெல்லூர் அது கிட்ட வந்துட்டோம், நெல்லூர் ரோடு கிட்ட, நெல்லூர் ரோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ், ரெட்டில்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு நெல்லூர் ரோடு கிட்ட நம்ம போய்கிட்ருக்கோம். நல்லா தான் இருந்துச்சு மார்னிங் வியூ, உண்மையிலே எப்படி சொல்கிறது, செமையாக இருந்துச்சு. காலையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ரைட் போகிறது, காலையில் 4:30 இருந்துச்சு ரைட் போகிறது. ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், மேலே போட் போட்டிருக்காங்க. சரி, நல்லா ரோட்லாம் நல்லா காலியாக தான் இருந்துச்சு, நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே. பட் ஆனால் ஒரு செகண்ட்ஸில் எல்லாமே அப்படியே டேர்ன் ஓவர் ஆன மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. அது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும். நாங்கள் எல்லாம் இப்போ ஒன்றா தான் போயிட்டுருந்தோம், பார்த்தீங்கன்னா தெரியும்
எல்லா வண்டியும் ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா ரைட் ஜாலியாக போயிட்டுருந்துச்சு. நம்ம பார்த்திங்கன்னா மூணு டோல்கேட் தாண்டணும். இது வந்து ஃபஸ்ட் டோல்கேட் தான் நினைக்கிறேன், நான் ஒரு டோல்கேட் எடுக்காமல் விட்டுட்டேன். இது வந்து ஃபஸ்ட் டோல்கேட், மூணு டோல்கேட் தாண்டி போகணும். நாங்கள் லைசன்ஸ் எல்எல்ஆர் எல்லாமே வச்சுட்ருந்தோம். இப்போ போலீஸ் இருப்பாங்க செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், ஆனால் காலங்கதில் எந்த போலீஸும் இல்லை. இப்போ நம்ம இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம போகணும்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ், 1 hour 36 minutes ஆகும். நம்ம தடா போட்டு இதோட 11 கிலோமீட்டர் ஆகிப்போச்சியா? இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் காலையில் இந்த சன்ரைஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், பைக்கில் போகும்போதே பார்த்தேன். சன்ரைஸ் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் என் ஃபேஸே காட்டாமல் போகிறேனே, கொஞ்ச நேரமாக தான் என் ஃபேஸ் காட்டலாம்னு சொல்லிட்டு காட்டினேன். பாருங்களேன், இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தடா கிட்ட வந்துட்டோம். 26 கிலோமீட்டர்ஸ் இருக்குது தடாக்கு போகிறதுக்கு இன்னும். சரி ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் நிறுத்தி டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பி ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட் டோல்கேட்டு, ஆந்திரா டோல்கேட். ஆந்திரா கிட்ட வந்துட்டோம் நம்ம. இப்போது டோல்கேட் தாண்டி கொஞ்சம் தூரம் போய் நானும் தீனாவும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். நீங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்களேன், இது யார் கண்டுபிடிங்க. ஓகே, இதுக்கப்புறம் தான் நாங்கள் இது நடக்காதுன்னு நினச்ச ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எப்படி ஆச்சுன்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோலேயே சொல்லுவேன், அந்த அடிப்பட்ட இடத்துல நான் காட்டுவேன், அப்போ சொல்லுவேன் உங்களுக்கு எப்படி இது ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னு. இந்த சைடில் தெரியுது பாருங்கள், ஒரு மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி, அது வந்து வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவாங்களாம், தெரியுதா உங்களுக்கு? நல்லா ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருந்துச்சு, போகும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து பார்க்குறேன், அதனாலே ஃபீல் நல்லாச்சு. இங்கே பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? பேலஸ் மாதிரி இருக்குது, இது வந்து ரொம்ப பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. சரி ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து பிரதமேஷ் வண்டியில் ஏறிட்டேன். பிரதமேஷ் தான் ஓட்டிகிட்டு போனான். நாங்கள் போகும்போதே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் ஃபாரஸ்ட் தான். மவுண்டெயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக மரம் செடி அந்த மாதிரி ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா தடா கிட்ட வந்துட்டோம். தடா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மவுண்டெயின் பிளேசஸ் தான். சரி சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வேகமாகவே போயிட்டோம். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட், இது வந்து செக் போஸ்ட். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், ரெண்டு செக் போஸ்ட் இருக்குது. ரெண்டு செக் போஸ்ட்லேயும் போலீஸ் நிற்பாங்க, செக் பண்ணுவாங்க. பட் ஆனால் நாங்கள் காலையில் போகும்போது போலீஸ் வந்து எங்களை செக் பண்ணல, போலீஸ் இல்லை செக் போஸ்டில். உங்களுக்கு தெரியுதா மவுண்டெயின்ஸ்? லைட்டாவது தெரியுதா? நம்ம கிட்ட வந்துட்டோம், ரொம்ப கிட்ட வந்துட்டோம் தடா கிட்ட. சரி ஓகே, இந்த பிரிட்ஜு கிராஸ் பண்ணி ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தடா கிட்ட வந்துட்டோம். நம்ம வந்து மூணு டோல்கேட் தாண்டியிருக்கோம், ரெண்டு செக் போஸ்ட் தாண்டியிருக்கோம். உங்களுக்கு நான் வந்து ஒரு செக் போஸ்ட் தான் காமிச்சிருப்பேன், இன்னொரு செக் போஸ்ட்டில் வந்து போலீஸ் இருந்தாங்க, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இங்கே பெட்ரோல் பங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ஸ் வந்து இங்கே அவ்வளோவா கிடையவே கிடையாதுன்னு எப்படி சொல்லுது, ஒரு லாங் டிஸ்டன்ஸில் தான் பெட்ரோல் பங்கே இருக்குது. நீங்கள் முன்னாடியே பைக்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணி வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வழியில் பெட்ரோல் இல்லாமல் நின்ட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்குவாடாக போனால் பரவாயில்ல, வண்டி டோப் போட்டு எடுத்து வந்துடலாம். நீங்கள் எதுக்கும் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கோங்க வண்டியில். சரி இப்போ நம்ம வந்து ஆந்திரா மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்படியும் சென்னையில் இருக்க மாதிரிலாம் அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, ஒரு ஆவரேஜாக கொஞ்சம் பேர் வந்து திங்ஸ்லாம் வாங்க வந்திருக்காங்க போல், கொஞ்சம் தான் கூட்டம் இருந்துச்சு. ஓகே, இங்கே பஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட பஸ்ஸு கூட டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. நாங்கள் வந்து முன்னாடியே வந்துட்டோம், எங்கள் பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு போயிட்டு அதை டியூப் எல்லாமே ரிம்மே போயிடுச்சு, அந்த வண்டியில் ரிம்மே வளைச்சிக்கிச்சு. சரி அதை எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ண போனாங்க. சரி எங்களை முன்னாடி போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முன்னாடி போயிட்டுருக்கோம். பஸ்ஸு பாருங்களேன், பஸ்ஸெல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி கலர் கலராக பஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நானே ரீல் சுற்றுறேன்,
இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. இங்க பாருங்களேன் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு. நல்லா தான் வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம். பஸ் ஸ்டாண்டுள்ளே கடைலாம் வச்சுருக்காங்க, ஜிம்மு எல்லாமே இருக்குது இடத்துல. பட் ஆனால் உங்களுக்கு வியூ பார்த்தீங்கன்னா வில்லேஜ் மாதிரி தான் தெரியும், சிட்டி மாதிரிலாம் இருக்காது. டிராக்டர்ஸு பஸ்ஸு எல்லாமே ஒரே ரூட்டில் தான் போகுது. ஸோ ஓகே, இப்போ தான் நம்ம இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம லெஃப்ட் எடுப்போம். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகணும். நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து போர்ட் காமிக்கிறேன், போர்ட் பாருங்கள். ஃபால்ஸ் போகிறதுக்கு இந்த சைடு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அந்த போர்ட் பார்த்து தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் ஏறிட்டவுனையுமே லெஃப்ட் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள் அந்த போர்டு, தெரியுதா உங்களுக்கு? வெல்கம் டு ஃபால்ஸ்ன்னு இருக்கும், வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஆரோ மார்க்கோட காமிச்சிருப்பாங்க, இந்த சைடு தான் ஃபால்ஸ் போகணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நானும் காட்டுறேன் பாருங்கள். சரி ஓகே, நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், சரி எல்லோரும் வரட்டும் போகலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சரி நான் அவங்க வரதுலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் ஆனால் அவங்க வர லேட்டாகும்னு சொன்னாங்க. சரி நாங்கள் மட்டும் முன்னாடி போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தீனாலாம் வந்து பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேர் மட்டும் மெக்கானிக் ஷாப்பில் வந்து பைக் விட்டுட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் மட்டும். சரி ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டோம். என்னடா இது கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் சொல்கிறேன், ஆனால் ஃபால்ஸ் காட்ட மாட்டேறான்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போகணும், உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மவுண்டெயின்ஸ்லாம் வந்துருச்சு, அதான் நம்ம கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் மவுண்டெயின்ஸ்லாம் பாருங்களேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியில் போய் பார்க்குறேன், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் போய் பார்க்குறேன். நான் வெளியில் போயிருக்கேன், பட் ஆனால் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸாக போனது கிடையாது. ரியலாக சூப்பராக தான் இருந்துச்சு இந்த மவுண்டெயின்ஸு. வில்லேஜ் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக வீடு கூட இல்லை, வீடு கிடையாது, நிறைய இடம் அவ்வளோவா இல்லை. இங்கே நாங்கள் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தோம், சரி அவங்களும் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மவுண்டெயின்ஸ்க்கு உள்ளே போகிற வந்து ஒரு கேட் மாதிரி இருந்துச்சு, என்னால் இதுக்குள்ளே போக முடியல. யாருன்னா எதனா வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளேயும் போகல. சரி அப்படியே வண்டி ஓட்டுறா போகலாம், இதை இந்த வியூவே காட்டிகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நான் எல்லா வியூவும் உங்களுக்கு காட்டினேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரோடு ஃபுல்லாகவே மரம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். அந்த ரோடு இந்த வந்து செம்மன் ரோடு, இது இந்த ரோடு பிடிச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். என்ஜாய் தான், ஃபால்ஸ் கிட்ட போய்கிட்டே இருக்கும். சரி ஓகே, தெரியுதா உங்களுக்கு போர்டு? ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம தடா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். சரி இங்கே வெயிட் பண்ணலாம், அவங்களாம் வரட்டும், நம்ம உள்ளே போகலாம். அது வரைக்கும் இந்த போர்டெலாம் பாருங்கள். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்துட்டோம். வர வழியில் என்ன ஆச்சுன்னா, வர வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பார்க்குறேன், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கடை வந்துட்டோம். சரி சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு எங்கெங்கே அடிபட்டுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் சொன்னல அடிபட்டுருச்சுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், அப்படியே அப்படி சைட்டாக விடுச்சு அடிபட்டுருச்சு சொன்னல. வர வழியில் என்ன ஆச்சு, ஹைவேஸில் எவனும் யாருன்னு தெரில, ஹைவேஸில் ரூட்டில் யாரோ ஒருத்தர் கல் போட்டு வச்சுருக்காங்க, அது யாருன்னு தான் தெரில, அந்த அந்த தெய்வம் யாருன்னு தெரில. அது ஒருத்தவங்க வந்தான்டா நடு ரோட்டில் கல் போட்டு வச்சு உள்ள வந்துட்டான். எவ்வளோ பெரிய கல் இருக்குமா இந்த சைஸில் ஹைவேல கல் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் வரும்போதே அங்கேருந்து ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வந்தோம். சரி தண்ணியில் குளிக்கும் போது வந்து தண்ணி பட்டா சேஃப்டிக்கு ஆகிடும் சொல்லிட்டு, அதனால் எண்ணெய் வச்சுட்டு உள்ளே போகலான்னு வெயிட் பண்ணேன். அதான் எண்ணெய் வச்சுட்ருக்கேன் பாருங்கள். பாருங்கள் ஃபேண்ட்டு பாருங்கள், கீழே விழுந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டு ஃபேண்ட்டெல்லாம் கிழிச்சு கிழிச்சு பாருங்கள், உள்ளே எல்லாமே ஃபுல்லாக கிழிச்சிருச்சு. சம்மாட்டி உள்காயம் இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல. ஃபோன் பாருங்கள், ஃபோன் பேக் கேஸ் இருந்துச்சு, பேக் கேஸ் காணும். என் ஃபோன் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக ஃபோனை உடஞ்சிச்சு. எங்கள் அப்பா போகும்போதே சொன்னார், அலோவ் பண்ணவே இல்லை எங்கள் அப்பா, நான் சண்டை போட்டு வந்தேன். பட் ஃபோனு எப்படி ஆயிடுச்சு, அடிபட்டுச்சு. பாருங்கள் பின்னாடி பாருங்கள். சரி பட் இருந்தாலும் சரி லாக் எடுக்கலாம், லாக் எடுக்கணும் வந்தாச்சு. இங்கே வந்து தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி வந்ததுக்கு லாகாதே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி லாக் எடுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு, முடிச்சுட்டே போகலாம் சொல்லிட்டு அவ்வளோதான். ஃபால்ஸ் உள்ளே போகலாம்.
சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஃபால்ஸ் உள்ளே போகலாம் வாங்க. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. என்னடா வண்டியெலாம் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து செக் பண்ணுவாங்க, கார்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க, பைக்ஸும் செக் பண்ணுவாங்க. சரி ஓகே செக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இறங்கிட்டேன். கார்ஸ் பின்னாடி நின்னால் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை வந்து முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டியெலாம் முன்னாடி கொண்டு போய் செக் பண்ணிட்டுருக்காங்க. சரி யாருனா போய் டிக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோம். வந்து டிக்கெட் எடுக்க போயிட்டாங்க. போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்களாம் ஃபாரஸ்ட் போலீஸ். நீங்கள் இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே. நீங்கள் அந்த போர்ட் பாருங்கள். நீங்கள் போர்டெலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே, நம்ம இங்கேருந்து பைக்கில் போகிறோம். 5 கிலோமீட்டர்ஸ் உள்ள பைக்கில் போகணும். அதுக்கப்புறம் எப்படி போவோம்னு வந்து அங்கே போய் பார்க்கலாம். சரி நான் இங்கே சாங் ப்ளே பண்ணுறேன், அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. கடலை நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதே அர்த்தம் ஆக்குதே. போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாய வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறே. தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தடா ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே பைக்லாம் லைனாக நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். கார் பைக்ஸ்லாம் எல்லாமே இங்கே நிறுத்திட்டு நம்ம இங்கேருந்து நடந்து போகணும். ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து நடந்து போகணும். 4 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும். சரி வாங்க நடந்து போகலாம். எனக்கு என்னென்னா லைட்டாக அடிபட்டுருக்கு, நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி இங்கே வியூஸ்லாம் பாருங்களேன். அந்த மரத்துலேயே வந்து சேர்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த சேர்ஸ்லாம். நான் போய் ஒரு வாட்டி உட்காந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி உட்காந்தா உட்காந்துட்டே தான் இருக்கணும், சரி டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் என் ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுக்க விட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் வீடியோ எனக்காக எடுத்துகிட்டே வந்து நடந்து வந்துட்டு இருந்தான். சரி வாங்க இந்த வியூவை வந்து சுற்றி பார்ப்போம். வாழ்க்கை போதும் அழடா எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. நானே நானாய் இருப்பேன் நானே பூராய் வசிப்பேன் போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்காரத்துக்கு வந்து சேர்லாம் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னா அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பட் ஆனால் நம்ம போகணும், இப்போ ரெஸ்ட் எடுக்க முடியாது. சில நாள் நடந்து போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து போய்கிட்டுருக்காங்க, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். போகிற வழியில் நிறைய போர்டெலாம் வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள், வந்து எல்லாமே எழுதியிருக்கு அந்த போர்டில். 4 கிலோமீட்டர்ஸ் நான் உங்களுக்கு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் 4 கிலோமீட்டர்ஸ் எழுதியிருக்கு. ஸோ ஓகே, இந்த மாதிரி கல்லிலேயே பாதை வந்து செஞ்சுருக்காங்க, ரோடு மாதிரி. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபால்ஸில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து அந்த ரோட் சைடு போகும், அதனால தான் அந்த கல் ரோட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும், இந்த மாதிரி கல் கல்லாக இருக்குது, நடக்கவே முடியல, டயர்டாயிடுச்சு நாங்கள் போகிற வழியிலே. சரி ஓகே, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படின்னா போய் ஃபால்ஸ் பார்க்கணுண்டான்னு சொல்லிவிட்டு வெறித்தனமாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நடந்துட்டு இருந்தோம். இந்த ரோட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏறுற மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் மவுண்டன்ஸ் மேலே ஏறும் போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு முன்னாடியே மூணு பேர் போயிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும் வழி, அந்த பாதையிலே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோம்னா நம்ம ஃபால்ஸ் போய் சேர்ந்துடலாம். சரி ஓகே, அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது சரி ரோடே காட்டிட்டுருக்குமே, நம்மளே முன்னாடி போய் கொஞ்சம் தூரம் நடக்கலாம்னு சொல்லிவிட்டு என்னையும் கொஞ்சம் காட்டுவேன். பாருங்கள், பில்டப் பண்ணுறணும் பீலாக வரணும் அது முக்கியம் இல்லை, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், வியூஸ் நல்லாயிருக்கு. அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் ரொம்ப பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு, பட்டர்ஃப்ளைஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு முன்னாடி பேட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், கிரிக்கெட் விளையாடுறதுக்காக பேட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி ஓகே, நம்ம போய் உட்காந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து குளிக்க போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபால்ஸை ஒரு வியூ வந்து ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாம் ஃபால்ஸை. சரி வாங்க போய் ஃபால்ஸை ஒரு வியூ பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள், எல்லோரும் ஜாலியாக தண்ணியில் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க, ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க தண்ணியில். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, தண்ணி வந்து மேலே நின்று பார்த்தா தண்ணிக்குள்ளே இருக்கிற கல் எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுது. சரி வந்துட்டோம், இப்போ குளிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுருக்கேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, உடம்புலாம் ரொம்ப வலி. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னால் குளிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த தண்ணிக்குள்ளே இறங்கினோடனே டக்குன்னு அந்த புண்ணில் தண்ணி போட்ட உடனே என்னாச்சுன்னா வலியெலாம் அதிகமாகிடுச்சு, பெயின் வந்து எனக்கு அதிகமாகிடுச்சு, என்னால் முடியல. சரி அதனால் நான் அங்கேருந்து எழுந்துச்சு வந்துட்டேன். சரி நான் என் ஃப்ரெண்டு என்ஜாய் பண்ணுறது வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், அவங்க குளிச்சுட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மேலே போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் குளிக்க முடியல. நம்ம லைஃப்பையும் நம்மளையும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு வந்து இதை வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் சாங்காகவே கேட்டுருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சால் ஓகே, சாங்காகவே போடுறேன், கேட்டு வாங்க. எட்டி தோடும் வயது இரு ஒரு வெட்டு கத்தி போலிருக்கும், அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும், புலங்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். காலில் குத்தும் பாணி உங்கேணி என்று காமி, பல இன்பம் வள்ளி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி, பல பழக்கிற பகலானி பட பழக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி, மழை அடிக்கிற முகிலானி திணல் அடிக்கிற திகிலானி, மனம் மணக்கிற அகிலானி முள்ளா மலராணி.
இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். அரைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானனைவோம். அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போவோம், அடையுந்த நோடி போதும், வேற என்ன வேண்டும் வேண்டும். பல பழக்கிற பகலானி, பல பழக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழை அடிக்கிற முகிலானி, திணல் அடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முல்லா மலரானி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன சொல்லணும்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த பாட்டு நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். நீங்கள் வேணால் தனியாக யூடியூப்பில் ப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங். இதில் வர லைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இந்த மங்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ஸு ஃபோன்ஸ்லாம் பிடிங்கிக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மங்கீஸ்கிட்ட மட்டும். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சரி, டாட்டா, பாய் பாய். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டில் ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் போடுறேன், அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. நான் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் அந்த பட்டர்ஃப்ளையை, நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். இதை நான் சொல்லுங்க, யார் சொன்னாலும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா, முதல்ல சொல்லுங்க.